வணக்கம் நண்பர்களே, இந்த வார வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏசியன் கம்பெனிலேயே நம்மளுக்கு விசிட்டிங் கார்டு அடித்து கொடுத்துருக்காங்க. இந்த முறையில் எப்படி நம்ம பண்ணுறோம், எத்தனை பேர் இருக்கோம், என்னென்ன முறையில் பண்ணுறோம், எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படின்றது இந்த ஸ்கேன் பண்ணாலே நம்ம இதை தெரிஞ்சிடும், நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம் என்னென்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் சைன் அப்படின்றது தான் ஒன்று ஏசியனில் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாடகை வீடாக இருக்கட்டும் அல்லது வாடகைக்கு விட போகிற வீடாக இருக்கட்டும், மிக குறைந்த விலையில் ஏசியனில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் சைன், அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூஜை அறை, ஒரு ஹால், ஒரு முன் வரண்டா, ரெண்டு பெட்ரூம்பு, ஒரு கிச்சன், இது டாய்லெட், அது போக இதை தான் நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இப்போ ரோஸு அது போக ஆரஞ்சு, இது ஒரு பூஜை அறை. இந்த டிராக்டர் சைன் ஏசியனில் இதுதான் பார்த்துங்க, இதை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கீழே தரையிலனா பண்ணையில் நம்ம நியூஸ் பேப்பர் கொஞ்சம் விரிச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ரோலர் பண்ணையில் கொஞ்சம் சிந்தையில் நம்ம க்ளீன் பண்ணுற வேலை கொஞ்சம் மிச்சமாயிரும். இன்னொன்று, இடம் கொஞ்சம் நல்லா நீட்டாயிரும் இருக்கையில். நம்ம எப்பயும் போல தான் நம்ம அடிச்ச ரோலரில் டேரெக்டாக ஓரத்தை மட்டும் கட்டி விட்டுட்டு டேரெக்டாக நம்ம உருட்டி விட்டுக்கலாம். டேரெக்டாக உருட்டி விட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அழுக்கு மட்டும் ஒரு டச்சப் பண்ணிக்கணும் ரோலர்லேயே, ஒரு உருட்டு உருட்டிட்டு. ஏன்னா அதே கலர் நம்ம பண்ணுறதுனால ஒரு கோட்டிங் பண்ணாலே கொஞ்சம் ஓரளவு ஓடி அடைஞ்சிரும். அழுக்க டச்சாக பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஏற்கனவே லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். பண்ணி வச்சுட்டோம், பண்ணதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம அப்படியே ஏகத்துக்கு மேலே இருந்து ஒரு எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கு அருமையாக நீட்டாகி போயிடும். அதே கலர்னால நம்மளுக்கு ஒரே கோட்டிங் போதும், கரெக்டாயிரும். ஃபுல்லாக எல்லாம் நெட்டுக்க தரையில் பூரா விரிச்சிருக்கோம் பாருங்கள். நியூஸ் பேப்பர் இது விரிச்சிட்டு பண்ணோம்னா கொஞ்சம் நல்லது நம்மளுக்கு. இது ஏன் ஏசியில் வந்து டிராக்டர் செயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்ற ரேஞ்சை காட்டிலும் இது கொஞ்சம் நார்மலாக இருக்கும், கம்மியாக வாசப்பில் பண்ணுறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும், இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்ம வாடகை வீடு நம்மளே இருக்கோம், கொஞ்சம் நல்ல கொஞ்சம் குவாலிட்டிலேயே கொஞ்சம் நல்லா வாசப்பில் அடிக்க போகிறோம், கொஞ்சம் குறைச்ச ரேட்டில் அப்படின்னா இதை நம்ம வாங்கி பண்ணிக்கலாம். நம்ம வாடகை வீட்லேயே குடியிருக்கோம்னா இதில் பண்ணிக்கலாம், இல்லை வாடகைக்கு விட போகிற வீடு அப்படின்னாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ முதல் ஹால் பண்ணோம், இப்போ அடுத்து ரெண்டு பெட்ரூம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே கலர், அதே ரோஸு தான். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கிட்டு ஏற்ற மாதிரி இருக்க ஆரஞ்சை மட்டும்தான் மாற்ற போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கலருக்கு அதுக்கும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, கொஞ்சம் விரிக்கிற மாதிரி இருக்குன்றவன் தான். இப்போ அந்த டார்க் ரோஸ் மட்டும், அந்த டார்க் ஆரஞ்சை மட்டும் நம்ம மேங்கோ கலரில் கொண்டு வர போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோஸுக்கும் அந்த மாம்பழ கலர், அதாவது மேங்கோ, அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடித்து முடிக்கையில் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் பார்க்குறதுக்கு தெரியும் எப்படி இருக்குன்றது. இப்போ பார்த்தீங்களா, மேங்கோ ஒரு கோட்டு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல ஆல்ரெடி, ஃபினிஷிங் பண்ணையில் இன்னொரு காமிப்போம். ஏன்னா இந்த ஆரஞ்சு மட்டும் நம்ம ரெண்டு கோட்டு அடிக்கணும், ஆரஞ்சாக இருக்கனால நம்ம அதுக்கு மேலே மேங்கோ அடிக்கிறனால கொஞ்சம் ரெண்டு கோட்டு பண்ணோம்னா தான் அது ஓடி அடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம்பு, ரெண்டு பெட்ரூம் சொல்லியிருந்தால் ஏற்கனவே ஒரு பெட்ரூம் காமிச்சோம், இது இன்னொரு பெட்ரூம்பு, அதுதான் இப்போ ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணிவிட்டு இதுலேயும் அந்த மேங்கோ அடித்தோன்னே கடைசியாக ஃபினிஷிங் பண்ணையில் உங்களுக்கு காமிப்போம். அப்போ எப்படி இருக்குன்றது மேட்சிங் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் சைன் தான். அந்த மேங்கோ மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியமில் பண்ணியிருக்கோம், ஏன்னா டிராக்டர் சைனில் எவ்வளோ டார்க்கு கொஞ்சம் வர்றது நம்மளுக்கு இதுதான். அது மட்டும் பார்த்திங்கன்னா ஏசியனில் ப்ரீமியம் பண்ணியிருக்கோம், அந்த டார்க் கலருக்கு மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ முன் வரண்டாலிருந்து காமிச்சு இப்போ அப்படியே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஹால் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஹால் எப்படி இருந்துச்சுன்னு. அது ஒன்று பூஜை ரூம்பு பார்த்திங்கன்னா அதே மேங்கோ கலரு, நான் லைட் கலராக இருந்துச்சு, கொஞ்சம் தீபம் காமிக்கிறனால கொஞ்சம் கறி பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுக்காதுன்னு சொல்லிட்டு மாம்பழ கலர். இந்த பார்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரஞ்சு எங்கெங்கே இருந்துச்சு அது பூரா மாம்பழ கலர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேட்சிங், அந்த ரோஸுக்கும் அந்த மாம்பழ கலருக்கும் எப்படி இருக்குன்றது பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்க. மொதல் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, இப்போ பார்க்குறது வெறிக்காமல் கொஞ்சம் கூலாக இருக்கும் பார்க்குறது. இன்னொரு பெட்ரூம்பு பார்த்து ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டோம் பாருங்க. மேங்கோ கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். கிச்சன் வந்து அதே கலர்னால அதே ஒரே கொட்டிங் தான், அழுக்க மட்டும் டச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க நண்பர்களே இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.